வத்தலகுண்டு அருகே அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே மல்லனம்பட்டி அழகாபுரி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தை சுற்றி 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த பகுதியில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் அருள்மிகு சங்கிலி கருப்பண்ண சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்று மாலை யாகசாலை வளர்த்து பாளிகை அழைத்தல் விநாயகர் வழிபாடு நடைபெற்றது. இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித நீரை சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் பூசாரி சண்முகவேல் அவர்கள் எடுத்து கோவிலை சுற்றி புண்ணிய ஸ்தலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கருடன் சுற்றி வரும் வேளையில் கோபுர கலசத்தில் நீரை ஊற்றி கலச பூஜை செய்தனர். பின்னர் புனித நீரை பக்தர்கள் மீது பீச்சு அடிக்கப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவில் சிற்பி முருகன், பாப்பி நாயக்கன்பட்டி சிற்பி, கனகு பூசாரிகள், நாச்சிமுத்து, பழனி ஆகியோர் உடனிருந்தனர். இந்த கும்பாபிஷேகத்திற்கு நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, மல்லனம்பட்டி, வெங்கடஸ்திரி, கோட்டையாக பூசாரிப்பட்டி உள்பட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர். கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை கோவில் பங்காளிகள் வீரபாண்டி, கண்ணன், பாலாஜி, பாண்டி, குளிக்க ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.